ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்காங்க. இந்த மாசம் லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க போறாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதை நடத்த போறாங்க. இது சம்பந்தமா ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சோழநில ரவியருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் கூட நடத்திருந்தாங்க. அந்த புகைப்படம்லாம் கூட வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மட்டும் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சம்மந்தமாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருந்தது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு வந்து ஒரு முன்னணி நியூஸ் பேப்பரில் நேற்றுக்கு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு கண்டென்ட் ஒன்று இது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஜஸ்ட் ஒரு விழா மாதிரி இருக்காது, ஒரு பெரிய ஒரு மாநாடு மாரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் 24 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் நடக்கக்கூடிய இந்த விழா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். தமிழ் சினிமா உலகத்துலேருந்து நிறைய செலிபிரிட்டிஸ், முக்கியமான விஐபிஸ்லாம் வந்து இதில் கலந்துப்பாங்க. இந்த மாநாட்டில் வந்து ரஜினி சார் ரசிகர்லாம் நிறைய பேர் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய செய்ய போகிறாங்க. ஒரு தொண்டு விஷயமாக தான் இது இருக்க போது மீனாக, ஆனால் அதே சமயம் ரஜினி சாருக்கு ஒரு பாராட்டு விழாவாகவும் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் ஹைலைட் என்னன்னாக்கா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கான அந்த பெயர்ஸை வைக்கக்கூடிய அந்த வீடியோ, அதாவது டைட்டில், இந்த மாநாட்டுக்கான அந்த டைட்டில் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வெகு விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இதை யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கனாக்கா, நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 செலிபிரிட்டிஸ் தான் வந்து அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சிவகார்த்திகேயன், அனிருத், ராகவ லாரன்ஸ், கார்த்திக் சுப்ராஜ், இவங்க 4 பேருமே சேர்ந்து இதை வெளியிடுவாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தகவல் சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாநாடு மேலே நிறைய வந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினி சார் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து கலந்துக்கிறாரு. அதாவது மற்ற ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஆனால் ஃபேன்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறதுன்றதுன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக அவர் ஃபேன்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறாரு. எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.